ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு க்ளூ பைட்ஸ். எங்களோட பழைய கேரளா எபிசோட்ஸ்ல நீங்க இன்னும் பார்க்கலனா லிங்க் கார்ட்லயும் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருக்கேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. கிளம்பி நெக்ஸ்ட் எக்கோ பாயிண்ட் போயிட்டு இருக்கும் போது இங்க நிறைய டூரிஸ்ட் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ நாங்க இதுதான் எக்கோ பாயிண்ட் நினைச்சு ஸ்டாப் பண்ணோம். பட் இது எக்கோ பாயிண்ட் இல்ல, வியூ சூப்பரா இருக்கறதுனால ரெண்டு டூரிஸ்ட் பஸ் லஞ்ச் சாப்பிடறதுக்காக இங்க ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. எக்கோ பாயிண்ட் இங்க இருந்து இன்னும் 2 கிலோமீட்டர் வருமா. இங்க வியூ சான்ஸே இல்ல, சூப்பரா இருக்கு. அண்ட் இங்கேயும் லைட்டா எக்கோவும் வருது. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன்ல ஆல் சூஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற வீடியோ நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்க இன்னும் ஃபாலோ பண்ணா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், கண்டிப்பா அதுலயும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு வழியா கரெக்டான எக்கோ பாயிண்ட்க்கு வந்துட்டோம். இது குண்டலா டேம்ல இருந்து 7.5 கிலோமீட்டரும் அண்ட் மூணார்ல இருந்து 18 கிலோமீட்டரும் வரும். இதுக்கு என்ட்ரி ஃபீ 10 ரூபீஸ் சார்ஜ் பண்றாங்க. சேம் அதே மெஸ்மரைசிங் வியூ தான், சூப்பரா இருக்கு. எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ரியல் எக்கோ கேட்கறது. படத்துல தான் இந்த மாதிரி பார்த்துருக்கேன். ஸோ சான்ஸே இல்லை, எக்கோ பாயிண்ட் எனக்கு ரொம்பவுமே ஃபன்னாக இருந்துச்சு. இங்கேயும் போட்டிங் இருக்கு, பெடல் போட் அண்ட் பரிசல் வச்சிருக்காங்க. சுத்தி பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை, இந்த வியூ பாயிண்ட் மட்டும்தான். இந்த பிளேஸ்க்கு அதிகபட்சமாக 1/2 hour போதும்.
ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்கோ பாயிண்ட்ல நிறைய ஷாப்பிங் கவுண்டர்ஸ் இருக்கு. மூணார்ல மற்ற டூரிஸ்ட் பிளேஸை விட இங்கே தான் அதிகமான கடைகள் இருக்கு. ஸோ நீங்க கிராஃப்ட்ஸ் அந்த மாதிரி ஷாப் பண்ணணும்னா இங்கே தாராளமா பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்திருக்கிறது மாட்டுப்பட்டி டேம். ஸோ இதுக்கு என்ட்ரி ஃபீன்னு சொல்லி ஸ்பெஷலாக எதுவும் இல்லை, பார்க்கிங் மட்டும்தான் சார்ஜ் பண்ணுறாங்க. காருக்கு 10 ரூபீஸ். இங்கேயும் போட்டிங் இருக்குது. போட்டிங் போகிறதா இருந்தால் வண்டியை உள்ளே பார்க் பண்ணிவிட்டு போட்டிங் போகலாம், இல்லை வெளியிலேயே நின்று டேமை மட்டும் வேடிக்கை பார்த்துட்டு போயிடலாம். ஆக்சுவலாக இந்த டேம் மேலே தான் நம்ம வண்டியில் மார்னிங் போயிருக்கோம், பட் நான் கொஞ்சம் கூட அதை ரியலைஸ் பண்ணவே இல்லை. இது ஒரு பிரிட்ஜுன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன், பட் கடைசியாக பார்த்தா இதுதான் டேம்னு சொல்கிறாங்க. இதுதான் மெயின் ரோடுங்கிறதுனால இந்த மாதிரி வண்டி வருதும் போறதுமாவே தான் இருக்கும். இங்க டேம்ல இருந்து தண்ணி விழுகிறது ரொம்பவே வித்தியாசமா இருக்கு, லைக் ஃபவுண்டைன் மாதிரி மேல பார்த்து கொட்டிட்டு இருக்கு. அங்கே கீழே தண்ணி விழுற இடத்துக்கே போகிறதுக்கு வழி இருக்கு போல, பட் பப்ளிக் ஆக்சஸ் இருக்கான்னு சொல்லி தெரியல. மாட்டுப்பட்டி டேம் இவ்வளோதான். நாங்கள் இங்கேயே நின்று வேடிக்கை பார்த்துட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் நாங்க எங்க போனோங்கறத அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா ஒரு லைக் போடுங்க, அண்ட் உங்களுக்கு பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க, அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க, அண்ட் மறக்காம க்ளூ பைட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.